வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக ஆனந்தியத்தை ஒரு கதை பாடல் பாட வந்திருக்கிறேன். இந்த பாடல் குக்கு குயிலக்கா அப்படிங்கிற கதை பாடல் புத்தகத்திலிருந்து. இந்த பாடல்களை எல்லாம் எழுதியது யாரு? நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்கள். இந்த பாடலோட தலைப்பு என்ன தெரியுமா? யானை குட்டிக்கு வந்த ஆசை. என்ன ஆசை வந்துச்சா? பாடலுக்குள்ள போய் பாப்போமா? ஆற்றங்கரை நோக்கி ஒரு குட்டி யானை செல்லுது, அசைந்து அசைந்து நடக்கும் போது வாலும் மெல்ல ஆடுது. ஆற்றங்கரை நோக்கி ஒரு குட்டி யானை செல்லுது, அசைந்து அசைந்து நடக்கும் போது வாலும் மெல்ல ஆடுது. முகத்தை போன்ற காது இரண்டும் வலது இடது அசையுது, அந்த காட்சி சிறிய குன்று நடப்பது போல் இருக்குது. முகத்தை போன்ற காது இரண்டும் வலது இடது அசையுது, அந்த காட்சி சிறிய குன்று நடப்பது போல் இருக்குது. ஆலமர விழுதில் பல குரங்கு ஊஞ்சல் ஆடுது, பார்த்த யானை குட்டிக்குத்தான் ரொம்ப தானே பிடிக்குது. ஆலமர விழுதில் பல குரங்கு ஊஞ்சல் ஆடுது, பார்த்த யானை குட்டிக்குத்தான் ரொம்ப தானே பிடிக்குது. விழுதில் நானும் ஆடிடவே ஆவலாக இருக்குது, ஆட்டத்திற்கு நானும் வரேன் குரங்கிடமே சொன்னது. விழுதில் நானும் ஆடிடவே ஆவலாக இருக்குது, ஆட்டத்திற்கு நானும் வரேன் குரங்கிடமே சொன்னது. அதிக எடை கொண்ட குட்டி நீதான் என்று தெரியுமே, விழுதை நீயும் பற்றி இழுத்தால் கிளையும் சேர்ந்து முறியுமே. அதிக எடை கொண்ட குட்டி நீதான் என்று தெரியுமே, விழுதை நீயும் பற்றி இழுத்தால் கிளையும் சேர்ந்து முறியுமே. குட்டி குரங்கு சொல்வதிலும் உண்மைதானே விளங்குது, டாடா காட்டி யானை குட்டி புள்ளியாக மறையுது. குட்டி குரங்கு சொல்வதிலும் உண்மைதானே விளங்குது, டாடா காட்டி யானை குட்டி புள்ளியாக மறையுது, புள்ளியாக மறையுது. ஆற்றங்கரை நோக்கி ஒரு குட்டி யானை செல்லுது, அசைந்து அசைந்து நடக்கும் போது வாலும் மெல்ல ஆடுது. ஆற்றங்கரை நோக்கி ஒரு குட்டி யானை செல்லுது, அசைந்து அசைந்து நடக்கும் போது வாலும் மெல்ல ஆடுது. முகத்தை போன்ற காது இரண்டும் வலது இடது அசையுது, அந்த காட்சி சிறிய குன்று நடப்பது போல் இருக்குது. முகத்தை போன்ற காது இரண்டும் வலது இடது அசையுது, அந்த காட்சி சிறிய குன்று நடப்பது போல் இருக்குது. ஆலமர விழுதில் பல குரங்கு ஊஞ்சல் ஆடுது, பார்த்த யானை குட்டிக்குத்தான் ரொம்ப தானே பிடிக்குது. ஆலமர விழுதில் பல குரங்கு ஊஞ்சல் ஆடுது, பார்த்த யானை குட்டிக்குத்தான் ரொம்ப தானே பிடிக்குது. விழுதில் நானும் ஆடிடவே ஆவலாக இருக்குது, ஆட்டத்திற்கு நானும் வரேன் குரங்கிடமே சொன்னது. விழுதில் நானும் ஆடிடவே ஆவலாக இருக்குது, ஆட்டத்திற்கு நானும் வரேன் குரங்கிடமே சொன்னது. அதிக எடை கொண்ட குட்டி நீதான் என்று தெரியுமே, விழுதை நீயும் பற்றி இழுத்தால் கிளையும் சேர்ந்து முறியுமே. அதிக எடை கொண்ட குட்டி நீதான் என்று தெரியுமே, விழுதை நீயும் பற்றி இழுத்தால் கிளையும் சேர்ந்து முறியுமே. குட்டி குரங்கு சொல்வதிலும் உண்மைதானே விளங்குது, டாடா காட்டி யானை குட்டி புள்ளியாக மறையுது. குட்டி குரங்கு சொல்வதிலும் உண்மைதானே விளங்குது, டாடா காட்டி யானை குட்டி புள்ளியாக மறையுது, புள்ளியாக மறையுது. இந்த பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பாடலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.